الحمد لله رب العالمين والآقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأصلي وأسلم على أشرف الأنبياء وسيد المرسلين محمد بن عبد الله وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد கண்ணியத்திற்கும் மதிப்புக்கும் உரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் தொடராக கொரோனா வைரஸ் மூலம் நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் என்ற தலைப்பில் பல விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து வருகின்றோம். அந்த தொடரில் ஏழாவது நாளாகிய இன்றைய தினத்தில் இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருள் இருக்கக்கூடிய, நம் மீது சொரிந்திருக்கக்கூடிய அருள் பாக்கியங்கள், ஞாபத்துக்கள், பேருபகாரங்கள், இவைகளை பற்றி சற்று ஞாபகப்படுத்திக் கொள்வதும், அதே நேரத்தில் இந்த நியமத்துகளுக்கு நாம் எவ்வாறு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை பற்றிய ஒரு சில விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என விரும்புகின்றோம். மதிப்புக்குரியவர்களே, எங்களிலே அநேகமானவர்கள் இந்த நாட்களில் வீடுகளிலே முடங்கி கிடக்கின்றோம். பிள்ளைகளுக்கு பாடசாலை இல்லை, தொழிலாளிகளுக்கு தொழிலில்லை, கூலி வேலைக்காரர்கள் வேலைக்கு செல்வது இல்லை. இவ்வாறான ஒரு நிலையில் எங்களிலே அநேகமானவர்கள் தத்தமது இடங்களிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியில் கடந்த காலத்தில் நாம் அனுபவித்து வந்த இறைவனுடைய ஞாபத்துக்களை எல்லாம் சற்றே மீள்பரிசீலனை செய்து அவைகளையெல்லாம் ஞாபகப்படுத்துவதற்கு இது ஒரு அரிய வாய்ப்பாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை அமைத்து கொடுத்திருக்கின்றான். சற்று சிந்தித்து பாருங்கள் சோர்களே, ஒரு சில நாட்களுக்கு முன்னால் நாம் எல்லாம் தொடர்ந்து இறை இல்லங்களை நோக்கி ஆண்களாகிய நாம் ஐவளை தொழுகைக்காக பள்ளிகளுக்கு சென்று வந்தோம். அந்த பள்ளிகளிலே இறைவனுடைய குர்ஆனுடைய அத்தியாயங்கள் ஓதப்பட அவைகள் கணீரன எங்களுடைய காதுகளிலே விழுந்த அந்த அழகிய காட்சியை விட்டும் நாங்கள் தடுக்கப்பட்டிருக்கின்றோம். சுப்ஹானல்லாஹ், அந்த பெரிய நியமத்து இன்றி எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் கவலையினால் வாடிக்கொண்டிருக்கின்ற சோர்களே, ஒவ்வொரு நாளையும் அந்த ஃபஜ்ருடைய தொழுகையுடன் நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். பள்ளிக்கு சென்று வீட்டிலே நாங்கள் தொழுகின்றோம். இந்த நாட்களில் எங்களில் சிலர்கள் ஜமாத்தாக கூட தொழலாம், ஆனாலும் அந்த இறை இல்லங்களுக்கு சென்று கூட்டாக அந்த வரிசையிலே பல மக்களுடன் சேர்ந்திருந்து குர்ஆனுடைய அந்த வசனங்களை எங்களுடைய காதிலே கேட்ட அந்த நேமத்தை நாங்கள் இப்பொழுது ரியலைஸ் பண்ணுகின்றோம். சோர்களே, அந்த நேமத்தை சற்று ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டும். மிகப்பெரிய நேமத்தை நாங்கள் இழந்து நிற்கின்றோம் சோர்களே. அதேபோன்று எங்களுடைய குடும்ப சந்திப்புகள் எங்களுக்கு இல்லை. பிள்ளைகளுக்கு பாடசாலை படிப்புடைய பெருமதி அவர்களுக்கு விளங்குகின்றது. அதேபோன்று நாங்கள் சுதந்திரமாக வெளியிலே நினைத்த நேரத்திலே வெளியே சென்று வந்தோம், உல்லாசமாக பயணித்தோம். எங்களுடைய தேவைகளுக்கு தேவையில்லாத நேரங்களிலெல்லாம் நாங்கள் நினைத்த விதத்தில் நினைத்த நேரத்திலே எல்லாம் எங்களுடைய வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம், வெளியில் போய் வருவோம். அந்த நிலை மாறியிருக்கின்ற சொர்களே, இந்த நியமத்துகள் ஏன் மாற்றப்படுகின்றது? இந்த அருள் பாக்கியங்களை அல்லாஹு தஆலா கொஞ்சம் கொஞ்சமாக ஏன் குறைக்கின்றான் என்பதை எல்லாம் நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த மிகப்பெரும் நியமத்துக்கள் அல்லாஹு தஆலாவுடைய மிகப்பெரும் நியமத்துக்கள் ஈமான் என்று சொல்லக்கூடிய நியமத்துக்கு பின்னால் நபியவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் பெறக்கூடிய இறை நம்பிக்கைக்கு பின்னால் ஒரு மனிதன் பெறக்கூடிய மிகப்பெரிய நியமத்து ஆஃபியத் என்று சொல்லக்கூடிய ஆரோக்கியம். ஆரோக்கியம் என்று சொன்னால் உடல் ஆரோக்கியம் மாத்திரமல்ல, அவனுடைய பொருளிலே, அவனுடைய குடும்பத்திலே, அவனுடைய ரிஸ்கிலே அனைத்திலும் ஆரோக்கியத்தை அல்லாஹு தஆலா கொடுத்து வருகின்றான் என்று சொன்னால் ஈமானுக்கு பின்னால் அவன் பெறக்கூடிய மிகப்பெரும் பாக்கியமாக அதை கணிக்கப்படுகின்ற சொற்களே. நபி அவர்களுடைய ஒரு ஹதீஸ் ஞாபகத்துக்கு வருகின்றது. நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், மன் அஸ்பஹ மின்கும் ஆமீனன் ஃபீ ஸர்பிஹி முஆஃபன் ஃபீ ஜஸதிஹி வஇந்தஹு கூத்து யௌமிஹி ஃபகன்னமா ஹீஸத் லஹு துன்யா. அருமையான ஒரு செய்தி சகோதரர்களே, திருமீதியிலே இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கின்றது. இமாம் புகார் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அதபுல் முஃப்ரத் என்று சொல்லக்கூடிய நூலிலும் இந்த ஹதீஸை எடுத்து வந்திருக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் ஹசனுடைய தரத்தில் இருப்பதாக அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். ஒரு மனிதன் காலையில் எழுந்திருக்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய குடும்பத்திலே அவன் அச்சம் தீர்ந்தவனாக எழுந்திருக்கின்றான். அவனுடைய உயிருக்கோ, அவனுடைய பொருளுக்கோ, அவனுடைய குடும்பத்துக்கோ எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லாமல் காலையில் எழுந்திருக்கின்றான். அவனுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கின்றது. ஆரோக்கியமான நிலையிலே அவன் எழுந்திருக்கின்றான். அன்றைய தினத்துடைய உணவு அவனிடத்திலே தயாராக இருக்கின்றது என்று சொன்னால் இதைவிட எந்த நியமத்தை அவன் எதிர்பார்க்கின்றான்? ஒட்டுமொத்த உலகமும் அவனுடைய காலுக்கு கீழால் கொண்டு வந்து போடப்பட்டதை போன்று என்று நபியவர்கள் சொல்லுகின்றார்களே. இந்த நியமத்துக்களை நாங்கள் எத்தனை நாட்களாக அனுபவித்து வந்தோம், இவைகளை நாங்கள் கவனிக்காமல் இந்த நியமத்தை அனுபவித்து வந்தோமே, இதிலே ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருப்பதை பார்க்கின்றோமே சோர்களே.
நாங்கள் இதுவரைக்கும் நிம்மதியாகத்தான் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லா, எங்களுடைய உயிருக்கோ எங்களுடைய உடைமைகளுக்கோ சொத்துக்களுக்கோ குடும்பங்களுக்கோ அச்சுறுத்தல்கள் இல்லை. பாதுகாப்பான சூழலே நாங்கள் இருக்கின்றோம். உடம்பிலே ஆஃபியத்தை அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான். எங்களுடைய அன்றாட உணவுக்கான வசதி பெரும்பாலானவர்களிடத்தில் இருக்கின்றது என்று சொன்னால் ஒட்டுமொத்த உலகமும் எங்களுக்கு கிடைத்ததற்கு சமநிலை நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த நியமத்துகளை நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்கக்கூடாதா சகோதரர்களே? இப்பொழுதே நாங்கள் பார்க்கின்றோம் சகோதரர்களே, இந்த வைரசுடைய தாக்கத்தின் காரணமாக, இதனுடைய பரவலின் காரணமாக, இது பரவி வருவதன் காரணமாக எங்களுடைய நாட்டிலேயும் வேகமாக இது பரவ ஆரம்பித்திருக்கின்றது. இந்த ஓரிரு நாட்களிலே இப்பொழுது பார்க்கின்றோம் சொற்களே, இந்த உடல் ஆரோக்கியம் அதனுடைய பெருமதியை நாங்கள் விளங்குகின்றோம். நோயுற்று அந்த ஆஸ்பத்திரிகளில் இருக்கக்கூடியவர்களுடைய நிலைமையை சற்று சிந்தித்து பாருங்கள். அவர்கள் மாத்திரமல்ல வேதனைப்படுகின்றார்கள், அவர்களுடைய குடும்பத்தினர்கள், அவர்களை சேர்ந்தவர்கள் சார்ந்தோர் அனைத்து பேர்களுக்கும் அது ஒரு பெரும் சுமையாக இருக்கின்றது. அது மிகப்பெரும் ஒரு வேதனையாக இருக்கின்றது. அவர்களை பராமரிக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு சிகிச்சை செய்யக்கூடிய வைத்தியர்களுடைய நிலைமையை பாருங்கள் சோர்களே. தாதிமார்களுடைய நிலைமையை பாருங்கள். உயிரை பணயம் வைத்து அவர்கள் அந்த வைரஸினால் தாக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சிகிச்சை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மேற்குலகத்திலே பாருங்கள் சோர்களே, இத்தாலி ஸ்பெயின் போன்ற நாடுகளிலே இத்தனை தாதிமார்கள் இத்தனை வைத்தியர்கள் இந்த நோயின் மூலமாக, இவர்களும் இந்த வைரஸின் மூலமாக தாக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஏன்? சிகிச்சை செய்ய போய் அவர்களுக்கும் அந்த நோய் தொட்டியிருக்கின்றது. இன்னும் சிலர்கள் மனநோயாளர்களாக மாறியிருக்கின்றார்கள். பல மணி நேரம் அந்த நோயாளிகளுடனே இருந்து மனநோயாளர்களாக மாறியிருக்கின்றார்கள். சிலர்களுக்கு உலகமே விருத்த நிலையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், இந்த நிலைமையை விட்டு எங்களை அல்லாஹு தாலா பாதுகாத்து ஆரோக்கியமான வாழ்க்கையை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றானே, எங்களுக்கு பாதுகாப்பான சூழலை கொடுத்திருக்கின்றானே, ரிஸ்கிலே அல்லாஹு தாலா விஸ்தீரணத்தை கொடுத்திருக்கின்றானே. இந்த நியமத்தை நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஈமானுடைய நியமத்து மிகப்பெரிய பாக்கியம் சொற்களே. இஸ்லாத்தை கொடுத்து ஈமானை கொடுத்து அதே நேரத்தில் எங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்ட இந்த பெரிய நியமத்துகளை எல்லாம் அல்லாஹு தாலா எங்களுக்கு வழங்கி இருக்கின்றான். குர்ஆன்ல அல்லாஹு தாலா சொல்லுகின்றான், நீங்கள் கேட்டவைகளிலே இருந்தெல்லாம் அல்லாஹு தாலா உங்களுக்கு கொடுத்தான். அல்லாஹு தாலாவுடைய நியமத்துகளை நீங்கள் எண்ணுவதற்கு முற்பட்டீர்கள் என்று சொன்னால் லா தஹ்ஸூஹா, அதை ஒரு பொழுதும் உங்களினால் மட்டிட்டு முடிக்க முடியாது. இன்னல் இன்சான லவலூமுன் கஃபார், அப்படி இருந்த நேரத்திலும் மனிதன் அநீதிகளை விளைவிக்கக்கூடியவனாகவும் நன்றி மறுத்தவனாகவும் இருந்து கொண்டிருக்கின்றான். அந்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துவது ஒருபுறம் இருக்க அதை எண்ணி முடிக்க முடியாது என்று அல்லாஹு தாலா சொல்லுகின்றானே. அல்லாஹு தாலாவுடைய பேருபகாரங்களை எங்களுக்கு பட்டியலிட ஆரம்பித்தோம் என்று சொன்னால் எண்ணி முடிக்க முடியாத எண்ணிலடங்காத நியமத்துகளை அல்லாஹு தாலா எங்களுக்கு கொடுத்திருக்கின்றான். சோர்களே, ஒமாபிக்கும் மின் நியமத்தின் ஃபமின் அல்லாஹ், உங்களிலே எந்த பேருபகாரம் எந்த நியமத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் அது அல்லாஹுடைய இருந்து கொடுக்கப்பட்டது. அந்த நேமத்திலே சில சலசலப்புகள் ஏற்பட்டு உங்களுக்கு சில கஷ்டங்கள் வரக்கூடிய நேரத்திலே அதை முறையிட வேண்டியதும் நீங்கள் அல்லாஹுடத்திலே தான், அல்லாஹுடத்திலே முறையிடுகின்றீர்கள். ஆனாலும் கேவலம் என்ன, மாறாக அல்லாஹு தாலா அந்த கஷ்டத்தை துன்பத்தை உங்களை விட்டு நீக்கிவிட்டால் உங்களிலே ஒரு கூட்டத்தினர்கள் அந்த ஏக இறைவனுக்கு இணை வைக்கக்கூடியவர்களாக மாறிவிடுகின்றார்கள். இதுதான் மனிதனுடைய நிலைமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. மனிதனுக்கு அல்லாஹு தாலா பாக்கியங்களை கொடுத்து அவனை கண்ணியப்படுத்தி விட்டால் என்ன சொல்லுகின்றான், என்னை இறைவன் கண்ணியப்படுத்தினதாக சொல்லுகின்றான். அதே நேரத்திலே அவனுக்கு ரிஸ்கிலே சில தடங்கல்களை ஏற்படுத்தி சில குறைகளை ஏற்படுத்தக்கூடிய நேரத்திலே என்னை என்னுடைய இறைவன் இழிவுபடுத்தி இருக்கின்றானே என்று மாறி பேசுகின்றானே. அல்லாஹு தாலா சொல்லுகின்றான், இப்படியான நிலைமைகள் உங்களுக்கு உருவாகுவதற்கு உங்களுக்கு தண்டனைகள் வேதனைகள் வருவதற்கு காரணம் என்ன, ذلك بان الله لم يكن مغيرا نعمه انعمها على قوم حتى يغيروا ما بانفسهم وان الله سميع عليم. அல்லாஹு தாலா உங்களின் மீது சொரிந்திருக்கக்கூடிய நியமத்துக்களை பேருபகாரங்களை அல்லாஹு தாலா ஒரு பொழுதும் மாற்றுவதில்லை, உங்களை தண்டிப்பது இல்லை. எதுவரைக்கும் حتى يغيروا ما بانفسهم, அவர்கள் இருக்கக்கூடிய நியமத்தை அவர்கள் மாற்றிக்கொள் மாற்றாத வரைக்கும், அவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்த அந்த பாக்கியங்களை அவர்கள் மாற்றி அமைத்துக் கொள்ளாத வரைக்கும் அல்லாஹு தாலா அவனுடைய நியமத்தை மாற்ற மாட்டான், அதை கலட்டி எடுத்து விட மாட்டான். நாங்கள் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய நேரத்திலே, அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய நேரத்திலே, நன்றி மறந்து வாழக்கூடிய நேரத்திலே அல்லாஹு தாலாவும் எங்களை சோதிக்க ஆரம்பிக்கின்றான். ஆகவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த காலகட்டத்திலே இந்த கொரோனா வைரஸ் எங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய படிப்பினைகளில் ஒன்றுதான் அந்த நியமத்துக்களை சற்றே ஞாபகப்படுத்தி பார்ப்பதற்கு. இவ்வளவு பெரிய நியமத்துக்களை எல்லாம் நாங்கள்
அனுபவித்து வந்தோமே, இன்றும் அனுபவித்துத்தான் வருகின்றோம். அதிலே குறைகள், ஒரு சில குறைகள், சலசலப்புகள் இருந்த பொழுதிலும் ஒட்டுமொத்த நியமத்துக்களை நாங்கள் அனுபவித்து வருகின்றோம். சொற்களே, அல்லாஹ் எங்களுக்கு கேட்ட வாக்கியங்கள் அனைத்தையும் அல்லாஹு தாலா கொடுத்திருக்கின்றான். எங்களை அல்லாஹு தாலா படைத்திருக்கின்றான். எங்களுக்கு செவிப்புலனை கொடுத்திருக்கின்றான். பார்க்கும் பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றான். பிடிக்கும் கரங்களை கொடுத்திருக்கின்றான். நடந்து செல்லும் கால்களை கொடுத்திருக்கின்றான். இந்த நியமத்துக்களை எல்லாம் அல்லாஹு தாலா கொடுத்ததாக குர்ஆனிலே பல இடங்களிலே பிரஸ்தாபித்து சொல்கின்றானே, குல் ஹுவல்லதி அன்ஷாஅகும், உங்களை படைத்தவன் அல்லாஹ் தான். வஜஅல லகுமுஸ் ஸம்அ வல் அப்ஸார், உங்களுக்கு கேள்வியையும் பார்வைகளையும் கொடுத்து அல்லாஹ். வல் அஃஇதத, உங்களுக்கு சிந்திக்கக்கூடிய உள்ளங்களையும் கொடுத்தவன் அல்லாஹ். கலீலம் மா தஷ்குரூன், நீங்கள் கொஞ்சமாகத்தான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகின்றீர்கள் என்று நபியே அவர்களை பார்த்து சொல்லுங்கள். ஆகவே இந்த நியமத்துகளை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். இவைகளுக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். இது ஒரு மூமினுடைய பண்பாக இருந்து கொண்டிருக்கின்றவர்களே, அல்லாஹு தாலாவுடைய நியமத்துகளை ஞாபகப்படுத்தி அதுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நன்றி மறுக்கக்கூடியவர்கள் உண்மையான இறை விசுவாசிகளாக இருக்க முடியாது. குர்ஆனிலே பல வசனங்களை நாங்கள் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹு தாலா என்ன சொல்லுகின்றான், அந்த பாக்கியங்களை கொடுத்து விட்டு அல்லாஹு தாலா சொல்லுகின்றான், நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த நன்றி செலுத்தக்கூடிய நேரத்திலே அந்த நியமத்துகள் உங்களிடத்திலே தங்கியிருக்கும். அதே போன்று இன்னும் பல நியமத்துகளை அல்லாஹு தஆலா உங்களுக்கு கொடுத்தருள்வான். இறைவன் அறைகூவல் விடுத்துக் கொண்டிருக்கின்றான், நீங்கள் அவனுடைய நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தும் பட்சத்திலே நிச்சயமாக நான் திட்டமாக உங்களுக்கு அதை அதிகப்படுத்தி கொடுப்பேன். நீங்கள் நன்றி மறுக்கக்கூடிய நேரத்திலே என்னுடைய தண்டனை கடுமையானதாக இருக்கும் என்று அல்லாஹு தாலா எச்சரிக்கை செய்கின்றான். ஆகவே நாங்கள் எப்பொழுதெல்லாம் அந்த நியமத்துகளை ஞாபகப்படுத்தி அவைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் அதை அதிகபட்சமாக கொடுத்துக் கொண்டே இருப்பான். அதை பன்மடங்காக அல்லாஹு தாலா எங்களுக்கு கொடுத்துக் கொண்டே இருப்பான். ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹு தாலா சில மக்களுக்கு நியமத்துக்களை, பேருபகாரங்களை கொடுக்கின்றான். அதற்கு அவர்கள் நன்றி செலுத்தாத பட்சத்திலே அதை வேதனையாக, தண்டனையாக அல்லாஹு தாலா மாற்றி விடுகின்றான். அதை நாங்கள் நிதர்சனமாக பார்க்கின்றோம். சொற்களே, நிதர்சனமாகவே பார்க்கின்றோம். எங்களுக்கு அல்லாஹு தாலா ஈமானை கொடுத்திருக்கின்றான், மிக பெரும் பாக்கியம். அதுக்கு நாங்கள் முறையாக நன்றி செலுத்தாத பொழுது அதை எங்களுக்கு, அந்த நியமத்தை எங்களில் இருந்து அல்லாஹு தாலா கொஞ்சம் கொஞ்சமாக கலட்டி விடுகின்றான். ஏற்கனவே நாம் சொன்னதை போன்று அதே போன்று குடும்ப பாக்கியத்தை, பிள்ளைகளுடைய பாக்கியத்தை அல்லாஹு தாலா கொடுத்திருக்கின்றான். அந்த பிள்ளைகளை முறையாக நாங்கள் வளர்க்க தவறிவிட்டோம் என்று சொன்னால், அந்த குடும்பத்தை சரியான முறையிலே கவனிக்க நாங்கள் தவறிவிட்டோம் என்று சொன்னால், அவர்களுக்கு மார்க்கத்தை போதித்து குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படையில் அல்லாஹு தாலா பொருந்தக்கூடிய விதத்திலே அவர்களை வளர்க்க நாங்கள் தவறிவிடக்கூடிய நேரத்திலே அதே குடும்பம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலையீடியாக, ஒரு சுமையாக, ஒரு பெரிய தண்டனையாக, வேதனையாக மாறிவிடுகின்றதா இல்லையா இதை பார்க்கின்றோம். அதே போன்றுதான் எங்களுடைய சொத்தாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், எங்களுடைய ஏனைய நியமத்துகளாக இருக்கலாம், இவைகளுக்கு முறையாக நாங்கள் நன்றி செலுத்தாத பட்சத்திலே அதே பாக்கியங்களை கொண்டு அல்லாஹு தாலா எங்களை தண்டிக்கின்றான். அது எங்களுக்கு ஒரு பெரும் வேதனையாகவும், மிக பெரும் சிரமமாகவும் அல்லாஹு தாலா அதை மாற்றி அமைத்து விடுகின்றான். அதனால் தான் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அறிஞர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், இந்த நியமத்துக்கு என்ன பேர் வைத்திருக்கின்றார்கள், அல் ஹாஃபிதுல் ஜாலிப். அல் ஹாஃபித் என்று சொன்னால் அது பாதுகாக்கக்கூடியது, இருக்கக்கூடிய நியமத்துக்களை பாதுகாக்கக்கூடியது. அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதன் மூலமாக இருக்கக்கூடிய நியமத்துக்கள் பாதுகாக்கப்படுகின்றது. அந்த நன்றியின் மூலமாக இல்லாத இன்னும் பல நியமத்துக்களை ஜாலிப் அது எடுத்து வருகின்றது, அது இழுத்து வருகின்றது என்று சொல்லி சுக்ருக்கு இந்த பெயரை சூட்டியிருக்கின்றார்கள். சுக்ருக்கு அல் ஹாஃபிதுல் ஜாலிப் என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள். அது இருக்கக்கூடிய நியமத்துக்களை பாதுகாக்கும், இல்லாத நியமத்துக்களை அது எடுத்து வரும். ஆகவே நாங்கள் நன்றி செலுத்தும் பட்சத்திலே, நன்றி செலுத்தும் பட்சத்தில் அந்த நியமத்துகள், எங்களிடத்தில் இருக்கக்கூடிய நியமத்துகள் இன்னும் தங்கியிருக்கும், இன்னும் இல்லாத பல நியமத்துகள் எங்களை வந்தடையும். ஆகவே எவ்வாறு நாங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவர்களே, எந்த முறையில் இறைவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவது, நன்றி என்றால் என்ன என்று நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே அந்த நன்றிக்கான, நன்றி செலுத்துவதற்கான முறையை அறிஞர்கள் மூன்று பகுதிகளாக பிரித்திருக்கின்றார்கள். மூன்று நிபந்தனைகள் இருக்கின்றது. அதிலே முதலாவது அம்சம் என்னன்னு சொன்னால், நாங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய நியமத்துகள் அனைத்தும் அல்லாஹுடைய புறத்திலே இருந்து வந்திருக்கின்றதென்றே உளப்பூர்வமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், உள்ளத்தினால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஃபமாபிக்கும் மின் நியமத்தின் ஃபமின் அல்லாஹ், உங்களில் இருக்கக்கூடிய எந்த நியமத்தாக இருந்தாலும் அது அல்லாஹுடைய புறத்திலே இருந்து வரக்கூடியது. ஒமாவிக்கும் மின் நியமத்தின் ஃபமின் அல்லாஹ், நீங்கள் அனுபவித்து வரக்கூடிய எந்த நியமத்தாக இருந்தாலும் அது அல்லாஹுடைய புறத்திலே இருந்து உங்களுக்கு கிடைக்க பெற்றது என்ற அந்த மனப்பூர்வமான நம்பிக்கை எங்களுக்கு இருக்க வேண்டும். முதலாவது உள்ளம் சார்ந்ததாக இருக்கின்றது. இரண்டாவதாக எங்களுடைய நாவினால் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும், அதை பற்றி சொல்ல வேண்டும். அல்லாஹுடைய நியமத்தை நபியே நீங்கள்
மக்களிடத்திலே சொல்லுங்கள், இந்த வாக்கியங்களை சொல்லுங்கள், இந்த நியமத்துக்களை பற்றி நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். வீடுகளில் இருக்கக்கூடிய சமயத்திலே அந்த பிள்ளைகளுடன் மனை மக்களுடன் அல்லாஹ் எங்களுக்கு அருளி இருக்கக்கூடிய நியமத்துக்களை எல்லாம் நாங்கள் ஞாபகப்படுத்தி அந்த நியமத்திலே இருந்து விடுபட்டவர்கள் அந்த வாக்கியங்கள் இல்லாதவர்களை நாங்கள் அவர்களை பற்றி சிந்திக்க வேண்டும். சொல்களே, அந்த நோயாளிகள், அதே போன்று கஷ்டப்படக்கூடியவர்கள், வறுமையுடைய வறுமையின் கோட்டுக்கு கீழால் வாழக்கூடியவர்கள், அன்றாட உணவுக்காக வேண்டி திண்டாடக்கூடியவர்கள், இவர்களை பற்றி எல்லாம் ஞாபகப்படுத்தக்கூடிய நேரத்திலே அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த உள்ளம் எங்களுக்கு வரும். மூன்றாவதாக, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நியமத்துகளை அவன் பொருந்தக்கூடிய விதத்திலே நாங்கள் செலவு செய்ய வேண்டும், அதை பயன்படுத்த வேண்டும். அல்லாஹு தாலா சொல்லுகின்றான், தாவூதுடைய குடும்பத்து மக்களே, நீங்கள் அல்லாஹுக்கு நன்றியுள்ளவர்களாக இருந்து கொள்ளுங்கள். என்னுடைய அடியார்களே, நன்றி செலுத்தக்கூடியவர்கள் கொஞ்சமானவர்கள் தான். குர்ஆனிலே நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், பல இடங்களிலே அல்லாஹு தாலா கண்டிக்கும் துணியிலே சொல்லுகின்றான், நீங்கள் நன்றி செலுத்த மாட்டீர்களா? அவர்கள் நன்றி செலுத்த மாட்டார்களா? நீங்கள் நன்றி செலுத்த மாட்டீர்களா? கலீலம்மா தஷ்குரூன், கொஞ்சமாகத்தானே நன்றி செலுத்துகின்றீர்கள். வலாக்கின்ன அக்ஸர் அன்னாசிலா யஷ்குரூன், மக்களிலே அதிகமானவர்கள் நன்றி செலுத்த மாட்டார்கள் என்று பல இடங்களிலே நன்றியை பற்றி அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய நேரத்தில், சுக்குரை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே அதிகமானவர்கள் சுக்குர் செய்வதில்லை. அல்லாஹுக்கு நன்றி கட்டவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை அல்லாஹு தாலா பல இடங்களிலே பல விதத்திலே மாற்றி மாற்றி சொல்லுகின்றான். ஆகவே நாங்கள் அல்லாஹுவை ஞாபகப்படுத்தி அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நேரத்திலே அந்த பாக்கியங்களை அல்லாஹு தாலா அதிகப்படுத்தி கொடுக்கின்றான். என்னை நீங்கள் ஞாபகப்படுத்தினால் நானும் உங்களை ஞாபகப்படுத்துவேன். எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், அதே நேரத்திலே எனக்கு நீங்கள் நன்றி மறந்து விடாதீர்கள். நபியை பார்த்து அல்லாஹு தாலா சொல்லுகின்றான், நீங்கள் அல்லாஹுவையே வணங்குங்கள், ஒக்கும் மினஷாகிரீன், நன்றி உள்ளவர்களாக நீங்கள் மாறிவிடுங்கள், நன்றி உள்ளவர்களாக நீங்கள் மாறிவிடுங்கள் என்று சொல்லி அல்லாஹு தாலா சொல்லுகின்றான். ஆகவே நாங்கள் நன்றி செலுத்துவதன் மூலமாக எங்களுக்குத்தான் அந்த பாக்கியம் வந்து சேர்கின்ற சொற்களே. அல்லாஹுக்கு இதனால் எந்த நன்மையும் இல்லை. ஒமன் ஷக்கரஃப இன்னமா யஷ்குருலி நஃப்சே, யார் நன்றி செலுத்துகின்றானோ அவன் தனக்குத்தான் நன்றி செலுத்திக் கொள்ளுகின்றான். ஒமன் கஃபரஃப இன்ன ரப்பி கனியுன் கரீம், நன்றி மறுக்கக்கூடிய நேரத்திலே என்னுடைய இரட்சகன் உங்களை விட்டும் தேவையற்றவனாக இருக்கின்றான், அவன் கண்ணியமானவனாக இருக்கின்றான். அதே நேரத்தில் அல்லாஹு தாலா குர்ஆனிலே இன்னும் சில இடங்களிலே அல்லாஹு தாலா நன்றி செலுத்தக்கூடியவன் என்று சொல்லுகின்றான். பல வசனங்களிலே அல்லாஹு தாலா சொல்லுகின்றான், ஷாக்கிருன் அலீம், அல்லாஹு தாலா நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கின்றான். அதே போன்று இன்னொரு இடத்திலே அல்லாஹு தாலா சொல்லுகின்றான், அவன் ஷாக்கிருன் ஹலீம், என்ன செய்கின்றான், அவன் நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கின்றான், அமர்த்தி உள்ளவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹு தாலா சொல்லுகின்றான். ஆகவே அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே அவனும் நன்றி செலுத்துவதாக சொல்லுகின்றான். அப்படி என்று சொன்னால் அர்த்தம் என்ன? அல்லாஹ் நன்றி செலுத்துவது என்று சொன்னால் அடியார்கள் அவனுக்கு செலுத்தக்கூடிய நன்றிக்கு அதிகமான கூலியை அல்லாஹு தாலா வழங்குகின்றான். அடியார்கள் செய்யக்கூடிய சின்ன சிறு அமல்களுக்கு அல்லாஹு தாலா மிகப்பெரிய கூலிகளை வழங்குகின்றான். ஒரு அடியான் அல்லாஹுக்காக வேண்டி ஒரு காரியத்தை கைவிட்டான் என்று சொன்னால் அதைவிட சிறந்ததை அவனுக்கு கொடுக்கின்றான். இது அல்லாஹுடைய நன்றி என்று சொன்னால் அர்த்தம் என்ன? அல்லாஹு தாலா நாங்கள் செய்யக்கூடிய சின்ன சிறு அமல்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை வாக்களித்திருக்கின்றான். நாங்கள் செய்யக்கூடிய சாதாரணமான இந்த உலகத்திலே நாங்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்டு நாங்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு எதிரிலே அல்லாஹு தாலா நிரந்தரமான சுவர்க்கத்தை வைத்திருக்கின்றானே. எவ்வளவு பெரிய பாக்கியம் சொற்களே! சின்ன சிறு அமல்களுக்கு அல்லாஹு தாலா மிகப்பெரிய பாக்கியங்களை வைத்திருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லா, அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ், இந்த வார்த்தைகளுக்காக வேண்டி சுவர்க்கத்திலே மரங்களை அல்லாஹு தாலா நட்டுகின்றான் என்று சொன்னால் அல்லாஹு தாலா நன்றி செலுத்தக்கூடியவனா இல்லையா? நன்றிக்கு அல்லாஹு தாலா கைமாறு செய்யக்கூடியவன். நாங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நேரத்திலே அதை பன்மடங்காக அல்லாஹு தாலா இம்மையிலும் கொடுக்கின்றான், மறுமையிலும் கொடுக்கின்றான். அந்த நாய்க்கு தண்ணீர் புகட்டியவருடைய செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே நபியவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த நாய்க்கு தண்ணீர் புகட்டிய மனிதன் பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்திலே நாய்க்கு தண்ணீர் புகட்டிய மனிதனை பற்றி நபியவர்கள் சொல்லக்கூடிய நேரத்திலே ஷக்கரல்லாஹு லஹு ஃபகஃபரலஹ், அல்லாஹு தாலா அவனுடைய இந்த காரியத்துக்கு நன்றி செலுத்தி அவனை மன்னித்து விடுகின்றான். நன்றி செலுத்தி அவனை மன்னித்து விடுகின்றான். அப்படி அர்த்தம் என்ன? அதற்கு அல்லாஹு தாலா மிகப்பெரிய கூலியை கொடுக்கின்றான். வேறு சில ஹதீஸ்களில் வந்திருக்கின்றது, விபச்சாரம் செய்து வந்த ஒரு பெண்மணி நாய்க்கு தண்ணீர் செலுத்தியதனால் அல்லாஹு தாலா அந்த பெரும் பாவத்தை விட்டும் அவளை மன்னித்து அவளை சுவர்க்கம் அனுப்பி விடுகின்றான். அவள் செய்த அந்த காரியத்துக்கு அல்லாஹு தாலா மிகப்பெரிய மகத்தான கூலியை கொடுத்து அவளை மன்னித்து அந்த பெரும் பாவத்திலே இருந்து மன்னித்து சுவர்க்கத்தை கொடுத்து விடுகின்றான். இதுதான் அல்லாஹு தாலா நன்றி செலுத்துவதாக நன்றி செலுத்துவதனுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது.
கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை மாத்திரம் சொல்லி தலைப்பை நாங்கள் சுருக்கிக் கொள்கின்றோம். ஒரு தடவை முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நபி அவர்கள் தங்களுடைய கரத்தினால் பிடிக்கின்றார்கள். பிடித்து சொல்லுகின்றார்கள், யா முஆத், வல்லாஹி இன்னி உஹிப்புக், அல்லாஹ்வின் மீது ஆணையாக முஆதே, நான் உன்னை நேசிக்கின்றேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருணையை பாருங்கள். முஆதை கையினால் பிடித்து சொல்லுகின்றார்கள், உன்னை நான் நேசிக்கின்றேன். ஒவ்வொரு தொழுகையுடைய கடைசி கட்டத்திலே அத்தஹியாத்தை ஓதி முடித்ததற்கு பின்னால் கடைசி கட்டத்திலே என்ன வார்த்தைகளை நீ சொல்ல வேண்டும்? அல்லாஹும்மா இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக், இறைவா உன்னை ஞாபகப்படுத்துவதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் நல்ல முறையிலே உன்னை வணங்கி வழிபடுவதற்குமான பாக்கியத்தை எனக்கு கொடுத்து விடுவாயாக, அதற்கு நீ எனக்கு உதவி செய்து விடுவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதை நீ ஒவ்வொரு தொழுகையினுடைய இறுதியிலும் கைவிட்டு விடாதே என நபி அவர்கள் வசியம் செய்திருக்கின்றார்கள். ஆகவே சோர்களே, நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். விசேஷமாக இந்த காலகட்டத்திலே, இந்த சோதனைகள் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே, நாங்கள் செய்த சில தவறுகளினால் தானோ தெரியாது, அல்லாஹு தாலா எங்களை சோதித்து வருகின்றான், தண்டித்து வருகின்றான். இந்த நிலைமைகள் மாற வேண்டும் என்று சொன்னால் அந்த நியமத்துகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். நாளைய தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் எவ்வாறு அந்த நன்றி கடன்களை நாங்கள் வெளியாக்குவது என்பதையும் இந்த தலைப்புடன் சேர்த்து நாளை நாங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஆகவே வல்லவன் அல்லாஹு தாலா அவனுடைய பேருபகாரங்கள் நியமத்துக்களை உள்ளத்தினால் ஏற்று நாவினால் அதை பற்றி பேசி அதற்கு எங்களுடைய உடல் உறுப்புகளினால் நன்றி செலுத்தக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹு தாலா கொடுத்து நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சோதனையை வெகு விரைவில் அல்லாஹு தாலா எங்களை விட்டு நீக்கி சுபீட்சமான வாழ்க்கை எங்கள் அனைவர்களுக்கும் கொடுப்பதை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலாவிடத்திலே வேண்டி விடைபெறுகின்றோம். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.